தமிழகத்தில் அராஜக ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் ஊடக சுதந்திரம் பறிபோவதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா கோவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழக மாநில தேசிய லீக் கட்சி சார்பில் இப்ராத் விருது நடைபெற்றது. இந்த விருந்து நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா கலந்து கொண்டார். நிகழ்ச்சி முடித்த பின்னர் வெளியே வந்த அவரிடம் செய்தியாளர்கள் ஊடகங்கள் மீதான தமிழக அரசின் நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பினர். அப்பொழுது பேசிய ஆர் ராசா அவர்கள், தமிழகத்தில் அராஜக ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், கதிராமங்கலம் தூத்துக்குடி தொடர்ந்து ஊடகத்தின் மீதான அடக்குமுறையில் மீண்டும் நிரூபிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். ஊடக சுதந்திரம் பறிபோனதாக கூறிய அவர் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். இந்த அரசாங்கம் ஒரு அராஜக அரசாங்கம், ஒரு வந்து ஊழல் அரசாங்கம், அராஜக அரசாங்கம். அது வந்து பத்திரிகைக்கு மட்டுமா பொருந்தும்? அது கதிரமலம் ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், அல்லது தனிநபர் மீது ஆகட்டும், அல்லது பத்திரிகை மீது ஆகட்டும், இது வந்து ஒரு அராஜக அரசாங்கம் மீண்டும் ஏற்பிச்சிருக்காங்க. பத்திரிகை சொல்லிட்டு நசுக்கியிருக்காங்க.